Hi friends, welcome to Next Day 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான். இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து வெண்டைக்காயை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க். இது வெண்டைக்காய் நீர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் வந்து வெண்டைக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டா நிறைய பேர்த்துக்கு வந்து மூளை வளரும், ஸோ மேக்ஸ் எல்லாம் நல்லா வரும் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் இருக்க இந்த கொலக்கொலப்பு தன்மை வந்து, அதாவது வலுவழுப்பு தன்மை, நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. அதனால் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் வந்து சாப்பிட்றதில்லை. ஆனால் மேனியை மினுமினுப்பாக வச்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து முக்கிய காரணம்ன்றது யாருக்குமே தெரியாத ஒன்றாத்தான் இருக்குது. இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 2 வெண்டைக்காய் மட்டும் போதும். அது போக 100 ml வந்து வாட்டர். இது இருந்தாலே தாராளமாக இதை பண்ண முடியும். முக்கியமாக எலும்புகள் வலிமையாகிறதுக்கு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எலும்பு வலிமையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எலும்பு வந்து நொறுங்காமல் உடையும் தன்மையில் இருந்துச்சுன்னா தான் வலிமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு யாரும் மாடிப்படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்தால் கூட எலும்புகள் வந்து நொறுங்கிடுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்து ஆளுங்களுக்கு வந்து இருக்காது. அப்போது எலும்புகளை வந்து வலிமைப்படுத்த இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர்த்துக்கு வந்து மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின்ஸு இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதையெல்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடை பிரச்சனை. ஸோ முதுகு தண்டு ரொம்பவே வீக்காக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த டிரைவர், தையல் மிஷினில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முதுகு தண்டுவடை வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா, குறிப்பாக 35 வயதை கடந்த பெண்களுக்கு வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த ட்ரிங்கை தினந்தோறும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா எலும்புகள் வலிமையடையும். முக்கியமாக இது வந்து எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகமாக்கும். ஸோ இப்போ தாக்கக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ் போன்ற நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இன்சுலின் வந்து நேச்சுரலாகவே இதில் இருக்குது. அதனால் இந்த இன்சுலின் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ட்ரிங்க் இது அப்படின்னு சொல்லலாம். கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இது கொண்டு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த ஆஸ்துமா, சளி பிரச்சனை, சுவாச பாதையில் வரக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே வந்து சீராகும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுவாகும். அதுக்கான விட்டமின்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து இதில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் வந்து குடல் இயக்கத்தை வந்து சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு உதவி செய்யும். பெருங்குடல் பாதையை வந்து சுத்தம் பண்ணும். குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கிய அம்சங்கள் நிறைந்தது தான் இந்த வெண்டைக்காய் நீர். இதை வந்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெண்டைக்காய் 2 எடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ இதில் இந்த டாப் சைடில் இருக்க இதை மட்டும், கொண்டையை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ நான் பண்ணுற மாதிரி இதை வந்து 4 வெட்டிக்கிட்டாலும் சரி. ஸோ ஒரு வெண்டைக்காயை இந்த முனிப்பகுதி வரைக்கும் ஃபஸ்ட்டு 1/2, அப்புறம் திருப்பி வச்சுட்டு இன்னொரு தடவை 1/2, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க இந்த மாதிரி. இதே மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோ. எடுத்த வெண்டைக்காயை அந்த 1 டம்ளர் வாட்டர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுருங்க. இது நீங்கள் நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடணும். 1-8 மணி நேரத்துக்கு குறையாமல் இந்த வெண்டைக்காய் வந்து அந்த நீரில் வந்து இருக்கணும். அதாவது நாளைக்கு காலையில் 7 மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி 8 மணிக்கு முன்னாடியே, நைட் 8 மணிக்கு முன்னாடியே வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்படியே வச்சுட்டு நல்லா 1 தடவை அலசி விட்டுட்டு வச்சுருங்க. 1 பாத்திரத்தை வச்சு இதை மூடி வச்சுருங்க. ஸோ மூடிட்டு காலையில் வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து குடிக்கலாம். இப்போ காலையில் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்ற உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காலையில் இந்த மாதிரி ஊறி நல்ல ஒரு பதமான ஒரு நீராக ஒரு கொலக்கொலப்பு தன்மையோடு உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நல்லா நீங்கள் அலசி விட்டுடலாம். அலசி விட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கொலக்கொலப்பு தன்மை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நீர் வந்து எலும்புகளுக்கு, குறிப்பாக எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நீர். குடலுக்கும் ஒரு அற்புதமான நீர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீரை தொடர்ந்து 1 மண்டலம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்க உடல் சோர்வு, எலும்பு வந்து வீக்னஸாக இருக்கான்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிருக்கதை உங்களுக்கே வந்து தன்னால் ஃபீல் பண்ண முடியும்.
இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.